மாறாத நல்ல கிருபையே, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது, உங்க கிருபைதான் என்னை தாங்குகின்றது, உங்க கிருபைதான் என்னை நடத்துகின்றது. பிரியமானவர்களே, உங்கள் யாவரையும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த கிருவிளையாட்டு நிகழ்ச்சிக்கு வாழ்த்தி வரவேற்கிறேன். நிகழ்ச்சிகளை நீங்கள் பார்த்து பயன்பெறுவது குறித்து நீங்கள் அனுப்புகிற கடிதங்கள் வாயிலாகவும் தொலைபேசி அழைப்புகள் வாயிலாகவும் நாங்கள் அறிந்து கொண்டு கர்த்தருடைய நாமத்தை மையப்படுத்துகிறோம். நல்லது பிரியமானவர்களே, எப்பொழுதும் போல நோட்டு பேனாவோடு அமர்ந்து நீங்கள் குறிப்பிடுத்து பயன்பெறும்படியாக அன்போடு நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம். ஆதி அம்சத்திலிருந்து பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். இந்த நாளிலும் கூட 9வது பாடமாக 5ஆம் நாள் மற்றும் 6ஆம் நாளில் படைக்கப்பட்ட சில முக்கியமான காரியங்களை குறித்து நாம் படிக்க இருக்கிறோம். 5ஆம் நாளில் தேவன் எவற்றையெல்லாம் படைத்தார், அவைகளை எவ்வாறு படைத்தார், 6ஆம் நாளில் கர்த்தர் மிருகங்களை படைத்தது குறித்தும் நாம் இந்நாளில் படிக்க இருக்கிறோம். இவைகளை பற்றின ஒரு அறிவியல் ரீதியாக வேதாகம ரீதியான ஆழமான சத்தியங்களை அறிந்து கொள்ள நம் மனதையும் நம் எண்ணங்களை ஆயத்தப்படுத்தலாம். இந்த நாளில் நம்முடைய செய்தியாளர் கிருபலாதி பத்திரிகையின் ஆசிரியரும் ஜேசி குலாப் இயக்குநருமான போதகர் பிலமராஜா அவர்கள். பிரியமானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை வாழ்த்தி இந்த கிருபல் வார்த்தை நிகழ்ச்சிக்கு வரவேற்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். படைப்பை பற்றி பரிணாமம் சரி என்று இந்த உலகம் சொல்லிக் கொண்டிருக்கும் பொழுது, பைபிளிலே தொடக்க நூலாகிய ஆதி ஆகமம் கடவுள் 6 நாளிலே இந்த உலகத்தை படைத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. 7ஆம் நாளிலே அவர் ஓய்ந்திருந்தார் என்று பைபிள் சொல்லுகிறது. இந்த 6 நாளின் படைப்பு ஒவ்வொன்றாக நாம் பார்த்து கொண்டே வந்தோம். கடந்த பாடத்திலே 3ஆம் 4ஆம் நாளில் அவர் படைத்தவைகளை நாம் படித்தோம். இன்று 5ஆம் நாளிலே அவர் படைத்த அந்த படைப்பை குறித்து நாம் தெரிந்து கொள்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. ஆதியாகமம் 1:20-25 வசனங்கள், அதை நம்முடைய குறிப்பாக வைத்து நாம் படிக்கலாம். முதல் 4 நாட்களிலே நேரம், இடம், பொருள், தண்ணீர், வளிமண்டலம், நீர்விதானம், நீர் மற்றும் நிலம் பிரிக்கப்பட்டது மற்றும் தாவரங்கள் உண்டாகினது. சூரியன், சந்திரன், நட்சத்திரங்களை படைத்தது. இதை வரிசை கிரமமாக நாம் பார்த்து கொண்டே வந்தோம். 20, 21, 22 வசனங்களை கவனிப்போம். பின்பு கர்த்தர் நீந்தும் ஜீவ ஜந்துக்களையும் பூமியின் மேல் வானம் என்கிற ஆகாய விரைவிலே பறக்கும் பறவைகளையும் ஜலமானது திரளாய் ஜனிப்பிக்க கடவுது என்றார். இந்த வசனத்துல அவர் படைக்கக்கூடியது தண்ணீரில வாழ்கிற உயிரினங்களையும் அது உண்டாகி பெருகட்டும் என்று அவர் கட்டளையிடுகிறார். அடுத்து பறவைகளை அவர் படைக்கிறார். பூமிக்கு மேலே வானத்திலே சிறகுள்ளவைகள் திறந்த வெளியிலே உண்டாகட்டும் என்று சொல்லி அவர் கட்டளையிடுகிறார். அடுத்த வசனத்தை கவனிப்போம். கர்த்தர் மகா மச்சங்களையும் ஜலத்தில் தங்கள் தங்கள் இனத்தின்படியே திரளாய் ஜனிப்பிக்கப்பட்ட சகலவித நீர்வாழும் ஜந்துக்களையும் சிறகுள்ள இன இனமான சகலவித பட்சிகளையும் சிருஷ்டித்தார். கர்த்தர் அது நல்லது என்று கண்டார். அப்ப கடல்ல வாழக்கூடிய பெரிய இனம், குறிப்பாக திமிங்கலம் என்று எடுத்துக்கொள்ளலாம். அதான் இருக்கலே ரொம்ப பெருசு. அப்படிப்பட்ட கடல் அரக்கன் வாங்க, ஜெயிண்ட் அப்படின்னு இல்லைங்களா, அப்படிப்பட்ட பெரியவைகளையும் அவர் படைத்தார், சிறியவைகளையும் படைத்தார். ஒன்றாகவே அது நடந்தது. தண்ணீரிலே அதன் அதனுடைய வகைகளின்படியே உண்டாக கடவுது என்றார் பாருங்க. அதாவது மீன் என்றால் மீன் வகைகளில் சிறியவைகளிலிருந்து பெரியவைகள் வரைக்கும், பறவைகள் என்றால் பறவைகளில் சிறியவைகளிலிருந்து பெரியவைகள் வரைக்கும். ஒரு நாளும் எந்த பறவையும் மீனாக மாறாது, எந்த மீனும் பறவையாக மாறாது. அப்படி அவர் மாற்றி படைக்கின்ற அந்த டிஎன்ஏவோடு அவர் படைக்கவில்லை. ஏன் இது இந்த நேரத்தில் நான் ஞாபகப்படுத்துறேன்னா, பரிணாம கொள்கை என்பது, தியரி ஆஃப் எவல்யூஷன் என்பது, ஒன்றிலிருந்து இன்னொன்று பரிமாணம் அடைந்தது என்று சொல்லப்படுகிறது. அப்ப இது வித்தியாசமானது, பரிணாமம் தவறு. பைபிள் அதற்கு எதிர்ப்புறமாக படைப்பை பற்றி வேறொன்று சொல்லுகிறது என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். 22, 23 வசனங்களில், கர்த்தர் அவைகளை ஆசீர்வதித்து நீங்கள் பழுகி பெருகி
சமுத்திர ஜலத்தை நிரப்புங்கள் என்றும் பறவைகள் பூமியில் பிறக கடவது என்றும் சொன்னார். சாயங்காலமும் விடியற்காலமும் ஆகி ஐந்தாம் நாள் ஆயிற்று. அவருடைய படைப்பு எப்பயுமே பெருகி கொண்டே போகிறது. கடல்ல இருக்கிற எல்லாத்தையும் படைச்சிட்டார், ஆகாயத்தில் இருக்கதெல்லாம் படைச்சா அதை படைச்சிட்டார், பூமியில உண்டாக்கினதெல்லாம் அதை படைத்து விட்டார். ஒன்றிலிருந்து இன்னொன்று வந்ததல்ல, பூமியில் இருக்கிற தாவரங்களில் இருந்து பறவைகள் வரவில்லை, தாவரத்திலிருந்து மிருகங்கள் வரவில்லை, அல்லது பறவைகளிலே இருந்து கடல் வாழ்வன வரவில்லை. இதுதான் பரிணாமவாத கொள்கையும் பைபிள் சொல்லுவதற்கும் உள்ள வேறுபாடு. இதை மனதிலே வைத்துக் கொள்ள வேண்டியவர்களா இருக்கிறோம். அடுத்து கவனித்துக் கொண்டே வருவோம். பைபிள் என்ன அழகாக சொல்லுகிறது அப்படின்னா, படைப்பினுடைய வேறுபட்ட நிலைகளை இங்கே நாம் கவனிக்க முடிகிறது. படைப்பினுடைய வெவ்வேறு நிலைகளை நம்மாலே பார்க்க முடிகிறது. முதல்ல உயிரற்ற பொருள்களை உண்டாக்குகிறார், அடுத்து உயிருள்ளவைகளை உண்டாக்குகிறார், தாவரங்களை உண்டாக்குகிறார், அவை உயிருள்ளவைகள். இப்பொழுது உயிர்வும் உணர்வும் உள்ளவைகளை அவர் படைக்கின்றார். பொருள் மற்றும் தாவரங்கள் மாறக்கூடியவைகள் தான். தாவரங்களிலே வித்தியாசம் இருக்கிறது, கத்திரிக்காயிலே வித்தியாசம் இருக்கிறது, பூக்களிலே வேறுபாடு இருக்கிறது. அப்ப வேறுபட்டு மாறக்கூடிய பூக்கள் எல்லாம் இருக்கிறது, ஆனால் அவைகள் எதுவும் உணர்வு சார்ந்தவைகள் அல்ல. ஆனால் அவைகள் உயிர் உள்ளவைகள். ஆனால் இப்பொழுது படைக்கிறதோ உணர்வு சார்ந்தவைகளாக இருக்கிறது. அவருடைய படைப்பின் மகிமையை நம்மாலே புரிந்து கொள்ளக்கூடியதாக இருக்கிறது. ஐந்தாவது நாளிலே அவர் படைக்கின்ற இந்த படைப்பிலே உணர்வும் புலன் உணர்வு சார்ந்தவைகளும் சேர்ந்தவைகளை அவர் படைக்கின்றார். அதுதான் இந்த படைப்பினுடைய நேர்த்தி என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். இன்னொரு பார்வையில பார்த்தா, இதுவரைக்கும் படைக்கப்பட்ட அவருடைய படைப்பு எல்லாத்தையும் விட இது கொஞ்சம் சில படி மேன்மையானது, உயர்ந்தது, வேறுபட்டதாக இருக்கிறது. அதிலிருந்து இது பெருசாயி போல, இது வேறுபட்டதாக இருக்கிறது. ஐந்தாம் நாளிலே கடவுள் நீரையும் காற்றிலே வாழக்கூடிய உயிரினங்களையும் அவர் படைக்கிறார். இது பரிணாம கொள்கையின்படி ஏதோ ஒரு வெடிப்பு உண்டாகி அதுல இருந்து இவைகளெல்லாம் வந்தது என்று அல்ல. உயிர் என்பது சோல் அப்படின்ற வார்த்தை, உயிர் என்பது புலன் உணர்ச்சி கொண்டதாக இங்கே சொல்லப்படுகிறது. இது ஒரு செல்லில் இருந்து உண்டான ஒன்றாக இல்லை. நேரத்தை கவனிச்சோம், இடத்தை கவனிச்சோம், ஆற்றலை கவனித்தோம், இதெல்லாம் யதார்த்தமானது. இப்ப நாம பார்க்கிறது உணர்வு என்ற அந்த யதார்த்த நிலை இங்கே கொண்டு வரப்படுகிறது. கடல்ல அசுரனை போல, அரக்கனை போல, டிராகன் என்று சொல்லப்படுகிற, வேல் என்று சொல்லுகிற திமிங்கலத்தை போன்றவைகள் எல்லாம் அங்கே உண்டாகிறது. அப்ப முதல்ல ஒரு சின்ன குட்டி மீன் வந்துச்சு, கொஞ்சம் நாள் ஆயிட்டே இருந்துச்சு, அது பெருசாச்சு, அப்புறம் கொஞ்ச நாள் கழிச்சு அது பெருசாச்சு, இப்படியே வந்து 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 கடைசியில சுறா மீன், அதுக்கப்புறம் திமிங்கலம், அப்படின்ற மாதிரி அவர் உண்டாக்கவில்லை. கடலில் இருக்கிற எல்லாம் உண்டாக கடவுது என்றார். எல்லாம் ஒரே சமயத்தில் உண்டானது. இதுதான் பரிணாம கொள்கைக்கும் பைபிளுக்கும் உள்ள வேறுபாடு என்பதை நாம் மனதில் வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாய் இருக்கின்றோம். இன்னொன்னு அவர் சொல்றாரு, பாருங்க, நீங்கள் இனப்பெருக்கம் செய்ய தயாராக இருங்கள் என்று அந்த நிலையிலே அவைகளை படைக்கிறார். படைத்தவைகளாலேயே தங்களுக்குரியவைகளை உண்டாக்கி கொள்ள முடியும். தவளையை கவனிக்கலாம், கம்பளி பூச்சியை கவனிக்கலாம். நான் கடந்த முறையே சொன்னேன், மீண்டும் இந்த முறை உங்களுக்கு நினைவுபடுத்துகிறேன். இந்த லார்வா புழு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க, அது பார்த்தீங்கன்னா குட்டியா இருக்கிறப்ப மீன் மாதிரியே இருக்கும், கொஞ்ச நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அதுல இருந்து தவளை வரும். இது பரிணாம வளர்ச்சி இல்ல, அது தவளையினுடைய வளர்ச்சி. அதே மாதிரி கம்பளி பூச்சிகள் பிற்பாடு என்னவாய் மாறுகிறது, பட்டாம்பூச்சியாக மாறுகிறது. ஸோ இது அந்த பட்டாம்பூச்சி வகைகளிலே இருக்கிறது. இந்த வேறுபாடு வேற. ஆனா தாவரத்திலிருந்து எது வரல, பறவை வரல, தாவரத்திலிருந்து கடல் வாழ் உயிரினங்கள் வரல, ஒவ்வொன்றையும் அவர் தனித்தனியாக படைத்தார் என்பதை நாம் நினைவில் கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். மத்தேயோ 6:26 வசனத்தை கவனிக்கலாம். ஆகாயத்து பட்சிகளை கவனித்து பாருங்கள், அவைகள் விதைக்கிறதும் இல்லை, அறுக்கிறதும் இல்லை, களஞ்சியங்களில் சேர்த்து வைக்கிறதும் இல்லை, அவைகளையும் உங்கள் பரமபிதா பிழை பூட்டுகிறார், அவைகளை பார்க்கிலும் நீங்கள் விசேஷவர்கள் அல்லவா. நன்றாக கவனித்து பாருங்கள், தான் படைத்தவைகளை அவராலே போஷிக்க முடியும்,
அந்த உணவு கொடுக்கிற தன்மையும் திறமையும் உள்ளவர்தான், சக்தி உள்ளவர்தான் இவைகளை படைத்திருக்கின்றார். இன்னொரு ஒரு கருத்தும் இருக்கிறது. அவர் படைத்த காலத்திலே ஒரு படைப்பு தான் வாழ்வதற்காக இன்னொரு படைப்பை அடித்தோ அழித்தோ அது வாழும்படியாக அவர் படைக்கவில்லை. மிருகங்கள் ஒன்றை ஒன்றை அடித்து கொண்டு வாழும்படியாக அவர் படைக்கவில்லை. மனுஷனை படைச்சப்ப கூட அவன் மரக்கறி உணவை தான் சாப்பிட்டு இருக்கிறான். அப்ப அவனை எதெல்லாம் சாப்பிட சொன்ன மாதிரி தெரியல. விலங்குகளை அவர் சாப்பிட சொன்ன மாதிரி பைபிள்ல நமக்கு தெரியல. பாவத்திற்கு பிற்பாடுதான் இவைகள் எல்லாம் உணவாக கொடுக்கப்பட்டிருக்கிறது. சோ ஒன்றை ஒன்றை அழிக்கிற தீமை பிற்பாடுதான் வந்தது. சரி, அப்ப கடவுளாலே தான் படைத்தவளுக்கு உணவு கொடுக்க முடியும் என்ற அந்த வல்லமை நிறைந்தவர் தான் இவை எல்லாவற்றையும் படைத்தார். ஆதியாகமோ சாதாரணமாகவே பரிணாம வரிசையோட முரண்பட்டே நிற்கிறது. பரிணாமக்காரர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கடல் உயிரினங்கள் வந்தது, அப்புறம் நிலத்தில் இருக்கிற வெஜிடேஷன் தாவரங்கள் வந்தது, அதுக்கப்புறமேல பறவைகள் வந்தது அப்படின்ற ஒரு பட்டியல் கொடுக்கிறார். ஆனால் ஆதியாகமே என்ன சொல்லுகிறது தெரியுமா? நிலத்தின் தாவரங்கள் அதான நம்ம முதல்ல பார்த்தோம். தண்ணீரை பிரிச்சாரு, தண்ணீரை பிரிச்சு கடலா ஒண்ணு, இன்னொன்னு மேல ஆகாயத்துல, சரிங்களா, வளிமண்டலத்துல மேலெடுக்கல, அங்கே கார்மேகமாக அங்கே வைத்தார். தண்ணீரை பிரித்து விட்டார். அந்த வானத்துக்கு மேல கார்மேகத்துல தண்ணிய வச்சாரு, அதுக்கு கீழே இருக்கிற இடத்துல பறக்கும்படியாக பறவைகளை அவர் படைத்தார். சோ பறவைகள் பறக்கிற இடத்திற்கும் தண்ணீரை அவர் சேர்த்து வைத்த இடத்திற்கும் என்ன இல்ல, பிரச்சனைகள் இல்லை. ஆனால் மழை பொழியும் பொழுது அவைகள் வருகிறது. சரி, அப்புறம் இங்க நாம பாக்குறோம், கடலை உண்டாக்கினார் தண்ணீரை பிரித்து. அப்ப தண்ணீரை ரெண்டா பிரிச்சப்போ ஒன்னு ஆகாய பக்கம் போயிடுச்சு, இன்னொன்னு ஒன்னு சேர்ந்து கடலா மாறிச்சு. மீதி இருந்த வெட்டாந்தரை பூமி என்று சொல்லப்பட்டது. இந்த வெட்டாந்தரை அவர் உண்டாக்கினார். அப்ப கடல் தண்ணீர் தனியாக இருக்கிறது. அப்ப பைபிள்ல சொல்றதுக்கும் இவங்க சொல்றதுக்கும் உள்ள வித்தியாசம் என்னன்னா, பூமியை தானே அப்ப தண்ணியை பிரிச்சு உண்டாக்கினாரு. அப்ப பூமியை உண்டாக்கின உடனே அவர் முதல்ல உண்டாக்கினது எதை தான், தாவரங்களை தான் உண்டாக்கினார், வெஜிடேஷனை தான் அவர் உண்டாக்கினார். அதுக்கப்புறமேலதான் அவர் என்ன சொல்றாரு, கடலை பார்த்து கடலில் இருக்கிற அந்த தண்ணீரில அதில் வாழ்கிற உயிரினங்கள் எல்லாம் உண்டாக கடவுது என்று சொல்லி சொல்லுகிறார். அதுக்கப்புறமேலா ஆகாயத்தை தண்ணீரை பிரிச்சு மேல கொஞ்சம் வச்சாரு, கீழே கொஞ்சம் தனியா வச்சாரு, பூமியை உண்டாக்கினாரு. ஆகாயத்துல இடம் இருக்கிறது அல்லவா, அங்கே பறவைகள் வாழும்படியாக பறக்கும் பறவைகளை அவர் படைக்கிறார். அப்ப அவங்க வாழ்றதுக்கு ஒரு இடம் வேணும் இல்ல, அதை தாண்டி இன்னொன்று, அப்புறம் சூரிய சந்திர மண்டலம், அதை தாண்டி நம்முடைய பரமபிதா வாழ்கின்ற, நம்மை படைத்தவர் வாழ்கின்ற இடம். ஏன், ஆதியிலே தொடக்கத்திலே கர்த்தர் வானத்தையும் வானங்களையும் பூமியையும் படைத்தார் என்று சொல்லப்படுவதில்லை எவ்வளவு பெரிய போதனையும் சத்தியமும் அடங்கி இருக்கிறது. அப்ப முதல்ல தாவரம், இரண்டாவது கடல் உயிர் வாழ்வன, மூன்றாவது பறவைகளை அவர் படைக்கின்றார். மிகப்பெரிய உயிரினங்கள் எல்லாம் உருவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகிறது. பரிணாம வளர்ச்சியினாலே அவைகள் உண்டாகவில்லை. 24-25 வசனங்கள், பின்பு கர்த்தர் பூமியானது இன இனமான ஜீவி தந்துகளாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் இன இனமாக பிறப்பிக்க கடவது என்றார், அது அப்படியே ஆயிற்று. கர்த்தர் பூமியில் உள்ள இனையினமான காட்டு மிருகங்களையும் இனையினமான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊறும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார், கர்த்தர் அது நல்லது என்று கண்டார். அவருடைய படைப்பை நல்லா உன்னிப்பா கவனிப்போம். சிலது திருப்பி திருப்பி சொல்றது போல இருக்கலாம், ஆனா இதை கவனமா கவனிச்சாதான் பரிணாம கொள்கைக்கும் பைபிளுக்கும் உள்ள வித்தியாசம் நாம் புரிந்து கொள்ள முடியும். உலகம் உண்டாகி லட்சக்கணக்கான ஆண்டுகள் ஆகவில்லை. உலகம் தோன்றி அதிகமாய் போனாலும் ஒரு 10,000 ஆண்டுகள் இருக்கும். அதுக்கு மேல இதுவரைக்கும் கார்பன் டேட்டிங் படி நிரூபிக்க முடியவில்லை. அதனால ரொம்ப இளமையான பூமியில நாம வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவன் படைத்ததை அழகாக நேர்த்தியாக படைத்திருக்கின்றார், திட்டமிட்டு படைத்திருக்கின்றார். ஆதியிலே கடவுள் வானத்தையும் பூமியும் படைத்தார். பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது, ஆழத்தின் மேல் இருள் இருந்தது, கடவுளுடைய ஆவியானவர் தண்ணீரின் மேல் அசைபாடி கொண்டிருந்தார், பின்பு வெளிச்சம் உண்டாக கடவுது என்று சொன்னார் அப்படின்னு படிச்சுட்டு வர்றப்ப, இதெல்லாம் ஒவ்வொன்றும் 10,000 வருஷம் ஆச்சு, இல்லாட்டி இவை எல்லாம் சாதாரணமா வெறுமையா இருந்த பூமியை மனுஷன் வாழ்ற பூமியா மாத்துறதுக்கு 100,000 ஆண்டுகள் ஆனது என்று சொல்லி எத்தனையோ தவறான போதனைகள் எல்லாம் உள்ளே இருந்து கொண்டு இருக்கின்றபடியினாலே
ஆறு நாளிலே இந்த உலகத்தை படைத்தார். ஒவ்வொரு நாளிலும் அவர் என்னென்ன படைத்தார் என்று படித்துக் கொண்டே வருகிறோம். இன்று ஐந்தாவது நாளிலே நாம் பார்க்கும் பொழுது பூமியில் அந்தந்த வகையான உயிரினங்கள் தோன்றட்டும் என்கிறார். ஏன்னா பூமியை ரெடி பண்ணிட்டார்ல இப்ப, அப்ப அதுல உள்ளவைகள் வாழ்வதற்கு அவைகள் தோன்றப்படுமே என்றால் அவைகளுக்கு தேவையான உணவை அவர் முதலிலே அவர் ஆயத்தப்படுத்துகிறார். என்ன ஒரு அழகான ஒரு படைப்பு! கால்நடைகள், ஊர்ந்து செல்லும் பிராணிகள், பூமியில் உள்ள மிருகங்கள் எல்லாம் பிறப்பிக்கட்டும் என்று சொல்லி சொல்லுகிறார். பூமியில் உள்ள மிருகங்களை, அந்தந்த வகையான உயிரினங்களையும், கால்நடைகளையும், நிலத்திலே தவழ்ந்து செல்லக்கூடிய ஒவ்வொன்றையும் அவர் படைத்தார், அது நல்லது என்று கண்டார் என்று என்ன நேர்த்தியாக அவர் படைத்ததை சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, நன்றாக கவனிப்போம். முன்பு படைத்த அந்த படைப்பை அப்படியே தொடர்கிறார் அவர். முன்பு படைத்த படைப்பை அவர் தொடர்கிறார். எப்படி அவர் தொடர்கிறார்? பொருளை உருவாக்கினார். பொருளை உருவாக்கிவிட்டு அதன் மீது அவர் கட்டமைப்பை ஏற்படுத்தி தருகிறார். பழைய உதாரணத்தை, ஒரே ஒரு உதாரணத்தை ஞாபகப்படுத்தி விட்டு தொடர்ந்து செல்ல விரும்புகிறேன். ஒரு வீடை கட்டும்படியாக திட்டமிடுகிறோம். முதல்ல அஸ்திபாரம் தோண்டி, அஸ்திபாரம் போட்டு, கட்டடம் கட்டி, அதில் வயரிங்கெல்லாம் பண்ணி, தேவையானதெல்லாம் பண்ணி, எல்லாம் கடைசியில் வெள்ளை அடித்து விளக்கு மாற்றி, ஃபேனை மாற்றி, கடைசியில் அதை பயன்படுத்தும். அதை போல தேவன் இந்த பூமியை ஒவ்வொன்றாக செய்து கொண்டே வந்தார். அதனால் முதல்லையே வெறுமையும் ஒழுங்கின்மையுமாக இருந்துச்சு. அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக தான் கடவுள் அது மாற்ற வேண்டி இருந்துச்சு. அப்படி என்ற ஒரு நிலை அல்ல. அப்போ முத முத அஸ்திவாரம் தோண்டிட்டு அஸ்திவாரம் போடுறதுக்கு கல் கொண்டாடுற வரைக்கும் வெளியில் கடந்தனால இது என்ன வீடு இப்படி குழி தோண்டி கிடக்குது அப்படின்னு சொன்னால் அது எப்படி இருக்கும்? அதை போல தான் இருக்கிறது. பூமியானது வெறுமையும் ஒழுங்கின்மையுமாய் இருந்தது. செங்கலெல்லாம் கொண்டாந்து போட்டாங்க. ஒரு மூலையில் கம்பி கிடக்குது, ஒரு மூலையில் சிமெண்ட் மூட்டை கிடக்குது, ஒரு மூலையில் வெறும் கல்லாக கிடக்குது. இது என்னங்க, இதாங்க வீடு அப்படின்னு பேசினா எப்படி இருக்கும்? அப்படித்தானே வேலை நடக்கிறது. அதுதான் ஒன்றாவது வசனத்திலே சொல்லப்படுகிற காரியம் என்பதை மறந்து போய்விட வேண்டாம். பாருங்க, ஒளி உண்டாக கடவுதுன்றார். அப்புறம் அந்த ஒளியை தொடர்ந்து கொடுக்கக்கூடிய உடல்களை உண்டாக்குகிறார். சூரியனையும் சந்திரனையும், நட்சத்திரங்களையும். என்ன அழகான அவருடைய படைப்பு! இப்பொழுது உணர்வு பூர்வமான வாழ்க்கையை அவர் உண்டாக்குகிறார். சூரியனுக்கு உயிர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, சந்திரனுக்கு உயிர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, நட்சத்திரங்களுக்கு உயிர் இருக்கணும்னு அவசியம் இல்லை, ரைட்டுங்களா? ஆனால் இப்பொழுது அவர் படைப்பவைகள் உணர்வு பூர்வமான ஒரு வாழ்க்கையை உண்டாக்குகிறார். உயிர் சார்ந்த உணர்வு பூர்வமான, ஏன்னா தாவரத்திற்கு உயிர் உண்டு. இப்பொழுது அவர் படைக்கவைகள் உணர்வு பூர்வமானவைகளாக இருக்கிறது. ஆம், விலங்குகளையும் பறவைகளையும் கடல் வாழ்பவைகளையும் அவர் படைக்கிறார். இப்ப இந்த விலங்க ரெண்டு பகுதியா அவர் படைத்ததை நம்மால பிரித்து தெரிந்து கொள்ள முடியும். ஒன்று டொமஸ்டிக் அனிமல் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த கால்நடைகள்ல, கேட்டில் வீட்டு விலங்குகள், நம்ம வீட்டில் வளர்க்குற நாலு கால் விலங்குகளை அது குறிக்கிறது. எபிரேய வார்த்தையில வீட்டு விலங்குனா நான்காலு மிருகங்கள் அப்படின்ற அர்த்தத்தில் அது சொல்லப்படுகிறது. காட்டு மிருகம், வீட்டு நோக்கத்திற்காக பயன்படுத்தப்படாத எந்த மிருகங்களுமே அது காட்டு மிருகம் என்று பொதுவாக நாம் பிரித்து கொள்ளலாம். இந்த டைனோசர் எல்லாம் சொல்றாங்கல்ல, அதெல்லாம் வீட்டில் வளர்க்க முடியாது, அது எங்க தான் இருந்திருக்கும்? காட்டில் தான் இருந்திருக்கும். சரி, அடுத்து கவனிப்போம். நேர்த்தியான அவருடைய படைப்பை நாம நேர்த்தியாக நாம கவனிக்கலாம். ஊர்ந்து செல்லக்கூடியவைகளை அவர் படைக்கிறார். அதை கவனிச்சுட்டே வந்தீங்கன்னா பூச்சி, சிறிய ஊர்வனை, அப்புறம் நீர்வீழ்ச்சிகளில் வாழக்கூடியவங்க, தண்ணிக்குள்ள வாழக்கூடியவைகள், சிறிய விலங்குகள், எலியை எடுத்துக்கலாம், இந்த மாதிரி விலங்குகளை எல்லாம் அவர் நேர்த்தியாக படைக்கிறார். விலங்குகளை உருவாக்குவதை குறித்து அவர் ரொம்ப கவனமாக இருக்கிறார். அவர் அழகாக நேர்த்தியாக அதை படைக்கிறார். ஏன் இங்க நான் நின்று பேசுறேன்னா, விலங்கிலிருந்து மனிதன் வரவில்லை, ஒன்னிலிருந்து இன்னொன்னு வரல அப்படின்றது நம்ம மனசுல தெளிவா வைத்துக் கொள்ளணும். சூரியனை தனியா படைச்சாரு. சூரியன் வர்றதுக்கு முன்னாடியே வெளிச்சம் இருந்துச்சு. ஏன் திருப்பி திருப்பி பேசுறேன்? சூரியன் வர்றதுக்கு முன்னாடி வெளிச்சம் இருந்துச்சு. அந்த வெளிச்சம் தொடர்ந்து பூமிக்கு இருக்கிறதுக்காக சூரியனை உண்டாக்கினார். அந்த சூரியன்லேருந்து ஒரு பெரும் பிழைப்பு உண்டானது, அது வந்து கீழே விழுந்து பூமியாக மாறுச்சு அப்படின்றதெல்லாம் இல்லையே. இது வேறு, அது வேறு என்பதை மனதிலே நாம் புரிந்து கொள்ள வேண்டியவர்களாக இருக்கிறோம். பரிணாம வளர்ச்சிக்காரர்கள் என்ன பேசுகிறாங்க? பூச்சிங்க வந்துச்சான், நீர்வீழ்ச்சிகள் வந்ததான், ஊர்வனம் வந்ததான், பாலூட்டிகள் வந்ததான் அப்படி என்று பரிணாமக்காரர்கள் பேசுகிறார்கள். ஆனால் பைபிளில் இதெல்லாம் ஒரே நாளில் வந்துருச்சுன்ற,
இங்க கடல்ல இப்படி இருக்கட்டும்ன்றாரு, அங்க ஆகாயத்துல அப்படி இருக்கட்டும்ன்றாரு. சரிமே ஒரே சமயத்துல உண்டானதாக பைபிள் சொல்லுகிறது. ஆதியாகமம் பறவைகளை முன்னாடி வைக்கிறது, பரிணாமமானது பறவைகளை பின்னாடி வைக்கிறது. சில பேர் சொல்றாங்க டைனோசரும் மனுஷனும் ஒரே காலத்துல இருந்திருக்கவே முடியாது அப்படின்னு வாக்குவாதம் பண்றாங்க. ஆனா ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா எங்கெல்லாம் டைனோசர் இருந்ததாக அவர்கள் கண்டுபிடிச்சு எடுக்கிற அந்த எலும்பு கூட்டுக்கு பக்கத்துல எல்லாம் மனிதன் நடந்து வாழ்ந்த கால் தடங்களும் இருக்கிறது. அது எத்தனை ஆண்டு பழசோ அதே அளவுக்கு இதுவும் பழசாக இருக்கிறது. இங்க ஆத்மா உணர்வோட புலன் உணர்வுகளோட படைக்கிற மிருகங்களை அவர் உண்டாக்கி இருக்கின்றார். பூமி இப்பொழுது தயாராகிவிட்டது. இது மனிதனுடைய படைப்புக்கு தேவையான ஒரு நிலையிலே பூமியை அவர் தயார் செய்திருக்கின்றார். 24-25 வசனத்தை இன்னும் ஒரு விஷயம் கவனிப்போம். பின்பு கர்த்தர் பூமியானது இன இனமான ஜீவ ஜந்துக்களாகிய நாட்டு மிருகங்களையும் ஊரும் பிராணிகளையும் காட்டு மிருகங்களையும் இன இனமாக பிறப்பிக்க கடவுது என்றார். அது அப்படியே ஆயிற்று. கர்த்தர் பூமியிலுள்ள இன இனமான காட்டு மிருகங்களையும் இன இனமான நாட்டு மிருகங்களையும் பூமியில் ஊரும் பிராணிகள் எல்லாவற்றையும் உண்டாக்கினார். கர்த்தர் அது நல்லது என்று கண்டார். ஆம் பிரியமானவர்களே, தேவனுடைய படைப்பை குறித்து 5 நாளிலும் அவர் படைத்த குறிப்பை நாம் பார்த்தோம். இப்ப எல்லாம் ரெடி ஆயிடுச்சு இந்த பூமி. அடுத்து கர்த்தர் மனிதனை படைக்க போகிறார். அதை பற்றி நாம் அடுத்த பாடத்தில் படிக்க நாம் நம்மை ஆயத்தப்படுத்துவோமாக. நம்முடைய ஆத்மாவுக்கு பயனுள்ள காரியங்கள் இந்த படைப்பில் இருந்து எவைகளை கற்றுக்கொண்டோம் என்று மீண்டும் ஒரு விசை நாம் உற்று நோக்குவோமாக. இது உண்மையிலேயே உங்கள் ஆன்மீக வாழ்க்கைக்கு பயனுள்ளதா இருக்குமே என்றால் இயேசு கிறிஸ்துவோட நமக்குள்ள உறவை எவ்வளவு நெருக்கமாக்கி கொள்ள வேண்டும் என்பதை நாம் யோசித்து பார்ப்போம். நீங்களும் உங்கள் விசுவாசத்தை பலப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்கள் வீடுகளிலேயும் உங்கள் உறவுகளுக்குள்ளேயும் உங்கள் நண்பர்களிடத்திலேயும் கர்த்தர் ஒவ்வொன்றையும் எப்படி படைத்தார் என்பது பைபிள் என்ன சொல்லுகிறது என்பதை பகிர்ந்து கொடுத்து உங்கள் ஆன்மா ஆசீர்வதிக்கப்படுவதைப் போல மற்றவர்களுடைய ஆத்மாவும் ஆசீர்வதிக்கப்படுவதற்கு படைக்கின்ற வல்லமை நிறைந்தவரை நாம் பிறரோடு பகிர்ந்து கொள்கிற ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வோமாக. ஆமென். அன்பானவர்களே, இந்த நாள் செய்தி நிச்சயமாக புரோஜனமாக இருந்திருக்கும் என்று கர்த்தருக்குள்ளே நாங்கள் மிகவும் விசுவாசிக்கிறோம். இந்த செய்திகள் எல்லாம் அனைவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க கிரேசிஸ் வேர்ட் என்ற நமது யூடியூப் சேனலில் பதிவேற்றம் செய்யப்படுகிறது. மீண்டும் மீண்டும் பார்த்து பயன்பெறும்படியாக உங்களை அன்போடு கூட நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம். உங்கள் நண்பர்களுக்கும் உங்கள் உறவினர்களுக்கும் இந்த வேதாகமத்தின் மெய்யான சத்தியங்கள் சென்றடைய அவர்களுக்கும் நீங்கள் உதவி செய்யும்படியாக அன்போடு கூட ஊக்கப்படுத்துகிறோம். நீங்கள் வீட்டில் இருந்தபடியே தபால் வழியில் பைபிள் பாடங்களை படித்து வேத அறிவை பெற்றுக்கொள்ள உங்களை அன்போடு கூட நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம். மாத இதழ் கிருபில வார்த்தை எங்களிடம் இருக்கிறது. தி வாய்ஸ் ஆஃப் ட்ரூத் இன்னசன் என்ற ஆங்கில மாத இதழும் 3 மாதத்திற்கு ஒரு முறையாக வெளியிடுகிறோம். ஆவிக்குரிய நூல்களை ஆவிக்குரிய காரியங்களை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கூட நாங்கள் ஊக்கப்படுத்துகிறோம். நல்லது பிரியமானவர்களே, இன்று நீங்கள் கேட்ட செய்தியிலிருந்து உங்களுக்கான கேள்வி இதுதான். கர்த்தர் 5ஆம் நாளில் படைத்தது என்ன? எளிமரட்டியமாக சொல்கிறேன், கர்த்தர் 5ஆம் நாளில் படைத்தது என்ன? கேள்விகளுக்கான பதிலை தபால் மூலமாகவோ தொலைபேசி வாயிலாகவோ SMS அல்லது வாட்ஸ்அப் மூலமாகவோ எங்களுக்கு தெரியப்படுத்தும்படி அன்போடு கூட நாங்கள் உங்களை ஊக்கப்படுத்துகிறோம். கர்த்தர் தாமே நம்மை ஆசிரித்து இந்த நாள் முழுவதும் நம்மளோடு இருந்து நம்மளை பாதுகாத்து வழி நடத்துவாராக. ஜீவனுள்ள தேவனே வாரும், ஜீவ பாதையில் நடத்தும், ஜீவ தண்ணீர் ஊறும் ஊற்றிலே ஜீவன் பெற என்னை நடத்தும். தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். பாவிகள் துரோகிகளையா, பலவீன குப்பைகளையா, பாதகரின் பாவம் போக்கவே உமது குமாரனை தந்தீரல்லவோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்தர், தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். பாதகரும் பாவம் போக்கவே
உமது குமாரனை தந்தீர் அல்லவோ. ஐந்து கண்ட மக்களுக்காக ஐந்து காயம் ஏற்ற நேசரே, நொந்துருகி வந்த மக்கள் மேல் நேச கிருபை வீச செய்குவீ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கு தத்தம் செய்த கர்த்தரே, வாக்கு மாறா உண்மைநாதனே, வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஈவை வழங்கிடுவீரே. வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஈவை வழங்கிடுவீரே. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீ நல்லவர், தேவனே நீர் வல்லவர். வாக்கை நம்பி வந்து நிற்கிறோம், வல்ல ஈவை வழங்கிடுவீரே. நியாயத்தீர்ப்பின் நாள் நெருங்குதே, நேசர் வேற காலமாகுதே. மாயலோகம் நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ. மாயலோக நம்பி மாண்டிடும் மானிடரை மீட்க மாட்டிரோ. தேவனே நீர் பெரியவர், தேவனே நீர் பரிசுத்த, தேவனே நீர் நல்லவர், தேவனே நீர் வல்லவர். பரிசுத்த வேதாகமத்தை முறையாக கற்றுப்பெறும் ஆசீர்வாதம் வாழ்க்கையில் கிடைக்காமல் போய்விட்டதே என்று ஏங்குவோருக்கு ஓர் அரிய வாய்ப்பு. நீங்களும் வீட்டிலிருந்தே பரிசுத்த வேதாகமத்தை கற்றுக்கொள்ளலாம். சான்றிதழ் மற்றும் பரிசுத்த வேதாகமத்தை பரிசாக பெற கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016. மேலும் தொடர்புக்கு 9244241 4421. 9244341 4431. நீங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்பது தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. சரியான சத்தியத்தை கேள்விப்பட வேண்டும், சத்தியத்தை விசுவாசிக்க வேண்டும், பாவ வாழ்வை விட்டு மனம் திரும்ப வேண்டும், இயேசுவே தேவனுடைய குமாரன் என்று நாவினால் அறிக்கையிட வேண்டும், பாவ மன்னிப்புக்கென்று ஞானஸ்நானம் பெற வேண்டும். இரட்சிக்கப்படுகிறவர்களை கர்த்தர் அனுதினமும் சபையிலே சேர்த்து கொண்டு வந்தார். அன்பு நேயர்களே, நீங்கள் மதுரையில் இருப்பவர்களானால் எங்களுடன் சபையில் சேர்ந்து ஆராதிக்க உங்களை அன்புடன் அழைக்கின்றோம். எங்களுடைய சபை ஆராதனை நேரங்கள் ஞாயிறு காலை 9:30 மாலை 6:30 மற்றும் வேத ஆராய்ச்சி புதன் மாலை 6:30 நடைபெறுகிறது. நடைபெறும் இடம் ஏஜிபி ஹால், 45C-1, காரனேஷன் தெரு, அரசரடி, மதுரை 16. சபையில் கலந்து கொண்டு இறையாசி பெற்றுக்கொள்ள உங்கள் அனைவரையும் அன்புடன் அழைக்கின்றோம். தொடர்புக்கு 9244241 4421 மற்றும் 9244341 4431. கிருபையுள்ள வார்த்தை, தபால் பெட்டி எண் 15, அரசரடி, மதுரை 625016.